உக்ரைன் விவகாரத்தில் மனிதாபிமான வரைவு தீர்மானம் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைஞ்சிருக்கு. இந்த மனிதாபிமான வரைவு தீர்மானத்தின் மீதான வாக்களிப்பை இந்தியா புறக்கணிச்சிருக்காங்க. உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு மாதமா போர் தொடுத்துட்டு இருக்கு. இதனால உலக அளவில் சர்வதேச சந்தையில பல்வேறு நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் எல்லாம் அறிவுறுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து ஆக்ரோஷமா போரிட்டு வரும் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் விதிக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மனிதாபிமான வரைவு தீர்மானத்தை ரஷ்யா கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிவது குறித்து குறிப்பிடாம தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கவுன்சிலில் 15 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதில் ரஷ்யாவுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு குறைந்தபட்சம் 9 நாடுகளுடைய ஆதரவு வாக்குகள் தேவைப்படுது. ஆனால் 13 உறுப்பினர்களும் வாக்களிக்காமல் இருந்தாங்க. மனிதாபிமான வரைவு தீர்மானத்தை ஆதரித்து ரஷ்யாவும் அதன் நட்பு நாடான சீனா மட்டும்தான் ஆதரவு தெரிவித்தாங்க. ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு போதிய ஆதரவு கிடைக்காததால உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தம் 15 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ரஷ்யாவுடைய தீர்மானத்தின் மீது இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 13 நாடுகள் வாக்களிக்காமல் புறக்கணிச்சிருக்காங்க. அதே வேளையில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் உக்ரைனில் பாதுகாக்கப்பட வேண்டும், அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக எந்த தடையுமின்றி வெளியேற்றப்பட வேண்டும், போரை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை மற்ற நாடுகள் முன்வச்சிருக்காங்க. கடந்த பிப்ரவரி 28 ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல ரஷ்யா மீது பல உலக நாடுகள் பொருளாதார தடையை விதித்துக் கொண்டிருந்தாலும் இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து கூடுதலா எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க. இது உலக நாடுகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. சில நாடுகள் இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவா தான் செயல்படுவதா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது வாக்களிக்காமல் இந்தியா புறக்கணித்ததன் மூலமா தன்னுடைய நடுநிலைத்தன்மை மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு.